அப்படினார். அது என்ன சிறப்பு என்றால், அருணகிரிநாதர் அந்த பாடல்ல முத்தமிழ் அடைவினை முற்படு கிருதனில் முற்படை எழுதிய முதல்வோனே, மகாபாரதத்தை விநாயக பெருமான் எழுத வியாச முனிவர் சொல்றாரு. அது வடமொழி ஸ்லோகம், மேருவில் எழுதுறார். அப்போதான் விநாயகர் தன்னுடைய ஒற்றை கொம்பை ஒடித்து எழுதுறாரு. ஏன்னா விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு ஒடிஞ்சிருக்கும். ஒற்றை கொம்பை ஒடித்து மேரு மலையிலே மகாபாரதத்தை விநாயகர் எழுதுகிறார். வியாசர் சொல்லுகிறார், அதை இவர் என்ன எழுதுறார், முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீர்கள் என்று முத்தமிழால் எழுதினார்னா. அவர் எழுதினது வடமொழி. எட்டு மொழிகள் இருக்கு திருப்புகளில், என தமிழ், சமஸ்கிருதம், ஹிந்துஸ்தானி, தெலுங்கு, என ஹிந்தி, இப்படி பல மொழிகள் அவர் காலத்தில் என்னென்னலாம் பயன்பாட்டில் உண்டதோ அத்தனை மொழிகளையும் திருப்புகள் அமைத்திருக்கிறார். அடியார் இடைஞ்சல் களைவோனே, அழகான செம்பன் மயில் மீதில் வந்து. அடியார் இடைஞ்சல் களைவோனே, இடைஞ்சல் என்ற ஒரு சொல்லு பிற்காலத்தில் வழக்கில் ஒரு சொல், ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பாவேன். அதுக்கு அழகான தமிழ் இலக்கிய சொல் இடர், இடரானதும் தொலைய. அதே திருப்புகளில் இன்னொரு இடத்துல இடர்னு சொல்றார். இடர்னா துன்பம், நம்ம இடறி விழுது, நாமே இடறி விழுறோம். எனவே இடரானதும் தொலைய இடைஞ்சல் களைவோனே என்று அந்த வழக்கு சொல்லை அப்படியே கையாளுகிறார் அருணகிரிநாதர். அதனால்தான் அருணகிரிநாதருடைய திருப்புகள் இன்றைய தினம் உலகெங்கும், வெளிநாடுகளெல்லாம் திருப்புகள் சபைகள் இருக்கின்றன. எல்லா சபைகளிலும் திருப்புகள் பாடுவதற்கு காரணம் அந்த திருப்புகள் மனதிலே பதிந்திருக்கிறது. இந்த கருணைக்கு அருணகிரியாக, வாக்கிற்கு அருணகிரியாக, தினந்தோறும் திருப்புகளை கந்தர் அலங்காரத்தை பாடாதவர்கள் கிடையாது, கந்தர் அனுபூதியை பாடாதவர்கள், கந்தர் அந்தாதியை பாடாதவர்கள். அதுபோல கந்தர் அந்தாதி 101, கந்தர் அலங்காரம் 108, கந்தர் அனுபூதி அதாவது கிளி உருவிலே அவர் மாறி பாரிஜாத மலர் கொண்டு போய் கொடுக்கிறார் பிரபுட தேவராயன் மன்னனுக்காக. அந்த பாரிஜாத மலர் பறித்து வருவதற்காக கிளி உருவில் போனார். அந்த கிளி உருவில் கொண்டு வந்த அந்த மலர் தான் கண் ஒளியை தந்தது. அதுக்கு பிறகு அவர் வந்து மீண்டும் அருணகிரிநாதர் வந்து பழைய உடல்ல மாறவில்லை. இப்படிதான் பரகாய பிரவேசம் செய்த திருமூலரும் சாத்தனூர்ல மீண்டும் பழைய உருவை பெறவில்லை. அதுபோல அருணகிரியும் கிளி உருவிலே இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அம்பாளுடைய கைகளில் மீனாட்சி கையில் ஒரு கிளி இருக்கும். அந்த கிளி யாருன்னா அருணகிரிநாதர். அந்த கிளி உருவிலே பரகாய பிரவேசம் சென்றவர். அந்த கிளி உருவிலேயே இறைவனோட ஐக்கியமானார். அதனாலதான் திருவண்ணாமலையில் கிளிக்கோபுரம்னு பேர், அந்த கிளி அமர்ந்த இடம். இப்படி அருணகிரிநாத பெருமானுடைய அற்புதமான வாழ்வில் அவர் பாடி கொடுத்த திருப்புகளை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருத்தணியில 365 படிகளுக்கும் பாடி டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தீப ஆராதனை செய்து மேலே போய் திருத்தணி முருகப்பெருமானை தரிசிப்பார். எனவே திருத்தணி முருகப்பெருமானுடைய அருள் வந்து மிக பெரியது. ஏன்னா தணிகை என்றாலே அமைதின்னு அர்த்தம். உலகத்திலேயே எல்லா முருகன் ஆலயங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு திருத்தணிக்கு மட்டும் உண்டு. என்ன என்றால், முருகப்பெருமான் அமைதியே வடிவமாக, சாந்தமே வடிவமாக, கோபமே இல்லாமல் அமர்ந்திருக்கின்ற இடம் திருத்தணி. ஏன்னா அந்த திருத்தணி வள்ளியை மணந்த தலம், அது வள்ளிமலை பக்கத்தில் இருக்கு. எனவே அந்த திருத்தணியில் மட்டும்தான் தணிகை என்றால் அதை சூடு தணிந்து, அதாவது சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் அங்கே நடந்தது. அதுக்கு வேல் வாங்கினது சிக்கல். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்து திருத்தணியிலே ஓய்வெடுத்தார். எனவே தான் திருத்தணியில் வள்ளியை மணந்து ஓய்வெடுத்ததுனால சூரசம்ஹாரம் இல்லாத ஒரே கோயில் திருத்தணி தான். மற்ற எல்லா சின்ன கோயில் பெரிய கோயில்கள் எல்லாம் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் அமைதியே வடிவாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகப்பெருமான் ஆலயத்தில் மட்டும் சூரசம்ஹாரம் கிடையாது. ஏன்னா அமைதியாக இருக்கிறார் அங்கே கோபமே கிடையாது. வருகின்ற அருளாறு நாளும் திருப்புகள் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே. அருணகிரி பாட்டு, திருப்புகள் ஓதும் கருத்தினர் படிமீது உன் திருப்புகள் கூறி. அருணகிரி பாடுறார், 365 நாளுக்கும் 365 படிகள் வச்சிருக்கிறாங்க. என்ன அழகு பாருங்க. அதான் நம்மால் ஒரு நாள் போறோம்னு விட்டுருவான். 365 நாளும் முருகன் கோயிலுக்கே போக மாட்டான். ஏன்னா 365 நாளுக்கும் ஒரே நாள்ல என்ன, ஓரெழுத்தில் ஆறு எழுத்தை ஓத வந்த பெருமாளையும்பாரு. அது என்னது,
ஓம் என்ற ஓரெழுத்தில் சார வ ந ப வ ஆறு எழுத்து, ஒரு எழுத்துல ஆறு எழுத்தே ஓதியது போல ஒரே நாள்ல 365 நாளுக்கும் முருகனை வணங்கிட்டதுனால டிசம்பர் 31 ராத்திரி 12 போனா போதும், வருஷம் முழுக்க போக வேண்டாம். எவ்வளவு ஒரு ஷார்ட்கட் பாருங்க. இப்படி திருத்தணி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் தொடங்கப்பட்ட படிவிழா, அந்த படிவிழா இன்றைக்கும் நடக்கிறது. நான் பலமுறை சென்று படிவிழாவில் திருத்தணியில் பேசியிருக்கிறேன். அந்த அந்த கூட்டத்தை கண்டு மகிழ்ந்து இருக்கிறேன். ராத்திரி 12 வருவாங்க. அதுபோல 60 படிகள் சுவாமி மலையில், 60 வருடங்களுக்கு 60 படிகள், எவ்வளோ அற்புதம் பாருங்க. திரு ஏரகப்பதியில் வாழ்கின்ற சுவாமிநாதன் இருக்கின்றானே, குருமலை என்று புகழ்பெற்ற அந்த சுவாமி மலை 60 60 வருஷத்துக்கு 60 படி. அந்த 60 படிகளில் ஏறி மேலே இருக்கக்கூடிய சுவாமிநாதனை தரிசிப்பார்கள். அதுபோல 18 சபரிமலையில், ஏன்னா மனிதன் வாழ்க்கையிலே படிப்படியாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்களிலே படிகளை வைத்தார்கள். ஏன்னா கோயிலெல்லாம் லிஃப்ட் கிடையாது, கடவுளே உனக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டார், படி ஏறித்தான் வர வேண்டும், இப்படித்தான் ஏற வேண்டும். திடீரென்று ஒரு நாள் நீ மேலே ஏறிவிட்டால் திடீரென்று விழுந்து விடுவாய். எனவே படிப்படியாக ஏறினால்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதற்காக படிக்கெல்லாம் பூஜை போடுவாங்க, படி பூஜை. சபரிமலையில் ஐயப்பனை விட படிக்குத்தான் விசேஷம். 18 18 தத்துவங்கள், 18 அந்த வர்ணனையில நான் நிறைய சபரிமலையில் சொல்லியிருக்கிறேன், 18 சிறப்புகளை. அதுபோல 12 திருவிமலையில் 12 சிதம்பரம் அதில் பஞ்சாட்சர படிகள், மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுத கையெழுத்து போட்ட ஒரே ஆள் சிவபெருமான் சிதம்பரத்தில் தான். ஏன்னா அவருக்கு இன்ஷியலே கிடையாது, ஏன்னா நமக்கெல்லாம் தலைப்பெழுத்து இன்ஷியல் உண்டு, ஏன்னா அப்பா உண்டு, அப்பா பேரை முதல்ல எழுதுகிறோம். சிவபெருமானுக்கு அப்பாலாம் கிடையாது, தாயும் இலி தந்தை இலி பிறப்பிலன் இறப்பிலன் இதெல்லாம் எல்லாம் எதுவும் கிடையாது. எனவே அவர் கையெழுத்து போடும்போது எப்படி போறாரா, சிற்றம்பலமுடையான், அழகிய சிற்றம்பலமுடையான் கையெழுத்து, இல்லைன்னா கையெழுத்து இல்லாத செல்லுபடியாகாது. இல்லை திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் மாணிக்க வாசகர் சொல்ல அங்கே சிவபெருமான் எழுதி அழகிய சிற்றம்பலம் உடையான் என்று கையெழுத்துட்டு வைத்தாராம். இதைத்தான் பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை சொல்லும்போது எதுக்கு இருந்தாலும் உட்கார்ந்து தன்னை பற்றி தானே எழுதிக்கிட்டு இருக்கேன், அவர் பாடப்பட்டதெல்லாம் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருளுதினியே பிடித்த பத்து. தன்னை பத்தி தானே ஏன் எழுதிக்கிறாருன்னா அதுக்கு அவர் சொன்ன ஒரு காரணம், இந்த உலகமெல்லாம் கலியுகம், அடுத்த யுகம் அழிய போகுது, அந்த கலியுகம்லாம் அழிஞ்சு பிரளயம் வந்து உலகமெல்லாம் அழிஞ்சிட்டா ஒரே ஆள் தான் இருப்பாராம், பிரம்மா இருக்க மாட்டாரு, திருமால் இருக்க மாட்டாரு, ருத்ரன் ஆகிய சிவபெருமான் மட்டும் இருப்பானா. அப்ப அவர் ரொம்ப போர் அடிக்குமா, சும்மா எப்படா உட்காந்துருக்கிறது, வீணா வாசிக்கிட்டே இருப்பாராம், இந்த திருவாசகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாராம். எனவே பிரளய காலத்திலே தான் தனிமையில் இருக்கின்ற பொழுது உயிர்களை எல்லாம் அழித்து விட்டு இருக்கின்ற பொழுது படிப்பதற்காக வேண்டும் என்று ஒரு பிரதி எடுத்துக்கொண்டார் என்று பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் மனோன்மணியத்தில் சொல்வார். அப்படி இந்த அருமையான தமிழ், இந்த தமிழில் பல இடங்களில் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் தெள்ளு தமிழ் உணர்வோனேங்கிறாரு, தமிழ் திரயம் என்று சொல்லுகிறார், அதாவது முத்தமிழ், இசைத்தமிழ், நடத்தமிழ், இலக்கிய தமிழ், இலக்கணத்தமிழ் என்றெல்லாம் பிரித்து பிரித்து தமிழை சொல்லுகிறார். தமிழின் ஊருகிய அடியவர் ஜனன மரணம் தீர்ப்போனு, நீங்கள் திருப்புகழை பாடி பாடி உருக வேண்டும்ங்கிறவர். திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகம் உருகாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல திருப்புகழும் அப்படித்தான். அந்த திருப்புகழை நீங்கள் படித்தாலே உருகலாம், அதை செந்தில் செந்தில் என்று நினைந்திலி உருகிலி என்னால் உருகுகின்றேன் என்னால் படிக்க முடியவில்லைங்கிறார். உண்மைதான், நல்ல அடியார்கள் வந்து அதாவது இறைவனுடைய திருவருளை பாடல்களை படிக்க ஆரம்பித்த உடனே உருகிடுவாங்களாம். தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவை போற்றி, இது வந்து திருவாசகம். ஆனா அதை படித்து கொண்டே இருந்த ஒரு பெண் தென்னாடுடைய சிவனையை போட்டுன்னு சொல்லவே இல்லை, தென்னான்னு ஆரம்பிச்சா உடனே அழுது ஆனந்த கண்ணீர் விட்டாளாம். தென்னா என்னா முன்னம் தீசேர் மொழிகு ஒப்பாய், திருவம்பாவில பாடினாரு.
அவன் முழுக்க சொல்லவே முடியல. அதான் பக்தி பிரவாகம். அந்த பக்தி பிரவாகம் திருப்புகளில் ரொம்ப அற்புதமாக பல இடங்களில் இருக்கிறது. உதாரணமாக திருப்புகளில் அதிகமான பாடல் பெற்றது ஆவினன்குடியாகிய பழனி. அந்த பழனியில் தான் போகர் செய்த அற்புதமான தண்டாயுதபாணி திருவுருவம். அங்கே போய் யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த நோயும் வராது. அங்கு பல நோய்களை பற்றி சொல்லி அந்த திருப்புகளில் முருகப்பெருமான் அருள் செய்கிறார். அடுத்ததாக பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலையிலும் இனியது எது, கொடியது எது, அரியது எது, பெரியது எது என்று ஔவையாரோடு இந்த நாவற்கனியை உருக்கி உலுக்கி அங்கிருந்து மேலேந்து உருக்கிறார். சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா, முருகனுக்கும் ஔவையாருக்கும் நடந்த ஒரு வாத பிரதிவாதங்கள்லாம் எங்க நடந்ததுன்னா பழமுதிர்ச்சோலை. அந்த பழமுதிர்ச்சோலையில தான் அருமையான திருப்புகள்லாம் வந்திருக்கு. காரணமதாக வந்து புவி மீது காலன் என்னை அணுகாதி செய்த கதிக்கான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே. முருகா ஞான நடமே புரிந்து வருவாயே. ஆரமுதம் ஆன தந்தி மணவாளாம் ஆறுமுகம் ஆறு இரண்டு விழியோனே. ஆறுமுகம் ஆறு இரண்டு விழியோனே. சுரக்கிளை மாளவென்ற கதிர்வேளாம் சோலை மலை மேவி நின்ற பெருமாளே. காரணமதாக வந்து புவி மீதே. நாமெல்லாம் எதுக்காக இந்த உலகத்துல புவி மீது வந்தோம்னா காரணமதாக வந்து, அதாவது மக அந்த வினைகள் நம்ம துரத்திட்டு வந்து பிறக்க வச்சிருக்கு. ஒரே கருத்து தான், இந்த கருத்து தான் அருணகிரியிலேருந்து அருட்பிரகாசர் வரைக்கும் சொல்றாங்க. வினையால் வந்து பிறந்தோம், இனி பிறவாத நெறியை நீ மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி, நீ கொண்டு வந்த பாவங்களை எல்லாம் தீர்த்து விட்டு இறைவனை வேண்டி அறம் செய்து மனதை நல்வழிப்படுத்தினால் இனி உனக்கு பிறவி வராது. அதான் மரணமிலா பெருவாழ்வுனார் அருட்பிரகாசர். மரணமில்லை, தமிழினில் உருகிய அடியவருக்கு ஜனன மரணம் இல்லைன்னார் அவர். என்னவா, மீண்டும் வந்து பிறக்க வேண்டாம், பிறந்து இறந்து எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் உனது துயர் பிறவி. எத்தனை பிறவின்னு கேளுங்க. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகிம்பார் திருவாசகத்துல இவர் எத்தனை பிறவின்னு கேட்டா எழு கடல் மணலை அளவிடின். கடல் மணல் போய் அள்ள முடிய என்ன முடியுங்களா, அள்ளவே முடியாது. அருணகிரியுடைய வாக்க பாருங்க. இதாவது ஏதாவது கம்ப்யூட்டர்லாம் நீ கண்டுபிடிச்சிருக்காங்களே, சூப்பர் கம்ப்யூட்டரு. இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை விட்டு ஏழு கடலில் எவ்வளோ மணல் இருக்குன்னு எண்ணி பார்க்க சொல்லுவாங்க, முடியாது. எழுக்கடல் மணனை அளவிடின் அதிகம் உனது துயர் பிறவி. அப்படி மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறாய். அப்போ மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்னடா வழின்னா, உன்னுடைய மனதை நல்வழிப்படுத்த வேண்டும். மெய்யன்பர்களே, இந்த அருணகிரிநாதருடைய ஜெயந்தி விழாவிலே நாம் இந்த ஒரு கருத்தை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். மனதை நல்வழிப்படுத்தி கொண்டா உலகத்தில் நாம் மனிதர்களாக ஆகி புனிதர்களாக மாறி இனிமேல் நமக்கு பிறவி இல்லாத அளவு நாம் புண்ணியசீலர்களாக மாறிவிடுவோம். ஆனால் அந்த மனதை அவ்வளோ எளிதாக நம்மால் அதை கட்டுப்படுத்த முடியாது. இதை அருணகிரி அழுத்தமாக சொல்கிறார். ஏன்னா அவர் எழுதிய மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் விருத்தம், இந்த விருத்தங்களையெல்லாம் படித்துகின்ற முருகபக்தருக்கு வருத்தமே வராது. வருத்தம் வராமல் இருக்க வேண்டுமென்றால் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் படிக்க வேண்டும். வகுப்பு இப்பெல்லாம் எங்கேயுமே வகுப்பு கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே நாம் படிக்கின்ற சீர்பாத வகுப்பு, 25 வகுப்பு, தேவேந்திர சங்கம வகுப்பு, 25 வகுப்புகள் சொல்லுகிறார். அந்த வகுப்புகள்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பகை கிடையாது, மனக்கவலை கிடையாது, நோய்கள் கிடையாது, பிணிகள் கிடையாது. ஏன்னா நாம் எங்கிருந்து வந்தோம், அந்த வினைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தோம்ல, அத்தனை பவ வினைகளையும் முருகன் போக்கி விடுவார். இதைத்தான் சொல்லுகின்றார். இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது மனம். அந்த மனத்தைத்தான் அருணகிரி சொல்லுகிறார், பல இடங்களில் சொல்கிறார், அனுபூதின்னு சொன்னேன். ஆனால் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாரு, 100 பாடல் இருக்க வேண்டும், ஆனால் 50 பாட்டு கிடைக்கவில்லைன்னு சொல்கிறார். இதையெல்லாம் நமக்கு தேடி கொடுத்தவர் நாம் இன்றைய தினம் நினைந்து போற்றுவதற்குரிய வடக்குப்பட்டு சுப்பிரமணிய ஐயா அவர்கள். 1871 தேட ஆரம்பித்தார்.
திருப்புகள் ஓலைச்சுவடிகளை 24 ஆண்டுகள் தேடி இருக்கிறார். 1895 24 வருஷத்துக்கு பிறகு பாது பாட்டு ஒரு பதிப்பு வருது. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முன்சீஃபா வாழ்ந்தவர். சிதம்பரத்துக்கு போய் ஒரு வழக்குக்காக சிதம்பரத்துக்கு போகும்போது சிதம்பரத்தில் உள்ள தீட்சிதர்கள் தங்களுடைய இந்த கோயில் தங்களுக்கு உரிமையானது என்பதை சாட்சியாக சொல்வதற்கு தில்லை திருப்புகளை எடுத்து சொல்றாங்க. அப்பதான் முதன் முதல்ல வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை திருப்புகளை கேட்கிறார். என்ன அற்புதமாக இருக்கிறது தில்லை திருப்புகள். இது எங்க மீதி பாடல்னா, உடனே தீட்சிதர்கள்லாம் ஒரு 10 பாட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அப்பொழுதுதான் தேடத் தொடங்கினார். தேடத் தொடங்கி தன் வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறார். எனவே ஒரு முறை ஊவிய சாமிநாதையர் அவர்களை வந்து சுப்பிரமணிய பிள்ளை போய் பார்க்க போனாரா. நோய்வாய்ப்பட்டு உவேசா அவர்கள் படுத்திருந்தார். எனவே உவேசா அவர்களுடைய திரு பாதங்களை தொட்டு, இந்த பாதம் சாதாரண பாதமா? ஓலைச்சுவடிகள்லாம் தேடி தேடி சங்க இலக்கியங்களை எல்லாம் பதிப்பித்த பாதங்கள் அல்லவா என்று உவேசாவுடைய கால வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையை தொட்டு கும்பிட்டாரா. உடனே உவேசா சுப்பிரமணிய பிள்ளையோட கையை எடுத்து, இது சாதாரண கையா? திருப்புகள் ஓலைச்சுவடிகளை எல்லாம் 24 ஆண்டுகள் தேடி 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 தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்த கைகள் அல்லவான்னு அவர் காலத்தொட்டு கும்பிட்டார். ஓலைச்சுவடிகளை தேடி போன கால்கள்னு இவர் திருப்புகள் ஓலைச்சுவடிகளை தேடிய கைகள் என்று உவேசா பாராட்டினாராம். இதுதான் அந்த காலத்துல புலமையினுடைய பெருமை என்பது. ஒரு புலவர் இன்னொரு புலவரை எப்படி பெருமைப்படுத்துகிறார் என்று. அப்படி 24 ஆண்டுகள் தேடி அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்தார். அவருடைய திருமகனாக வந்தவர் வடக்குப்பட்டு செங்கல்வராய பிள்ளை அவர்கள், சுப்பிரமணிய பிள்ளையுடைய திருமகன். அப்பா பேச்ச பையன் இந்த காலத்தில் கேட்கவே மாட்டான். ஆனா எப்படிப்பட்ட தந்தையும் மகனும் பாருங்க. அப்பா செய்த பணியை தொடர்ந்து அவர் செய்கிறாரு. தந்தை திருப்புகளை மட்டும் பதிப்பித்தார். செங்கல்வராய பிள்ளை அவரும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருந்து திருப்புகள் முழுவதுக்கும் உரை எழுதினார். இவ்வளவு அருமையானுப்பாங்க. இப்போ இருக்கிற ஒரு உரை திருப்புகளுக்கு செங்கல்வராய பிள்ளை அவர்களுடைய உரை தான் சிறந்த உரை. அது மீண்டும் மீண்டும் பதிப்பித்து கொண்டே இருக்காங்க. அதை விட சிறப்பு முருகனுடைய அருளால் தாத்தா சுப்பிரமணிய பிள்ளை, அப்பா செங்கல்வராய பிள்ளை, அவருடைய மகள் முனைவர் சசிவள்ளி அவர்கள் திருப்புகள் ஒளிக்கோவை என்று 3 தொகுப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது திருப்புகளில் உள்ள சொற்களஞ்சியம், எவ்வளவு சொற்கள் இருக்கோ அவ்வளவையும் புத்தகமாக பொருளாக அதை வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு ஒரு குடும்பமே தாத்தா அப்பா மகள் அப்படி திருப்புகளுக்காக பாடுபட்டிருக்காங்க. அந்த திருப்புகளில் வள்ளிமணால பெருமான் மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலையை சொல்லுகிறார். முதல்ல தடுங்கோள் வெகுளியை விடுங்கோல் மனத்தை, தானம் என்றும் இருங்கோள் இருந்தபடி இருங்கோள். இது அலங்காரம். தடுங்கோள் மனத்தேங்கிறாரு, மனசை தடுக்கணும். ஏன்னா மனம் வந்து அலைபாய்ந்து ஓடும். இந்த ஒரு மணி நேரம் திருப்புகளை நான் சொல்ல நீங்கள் கேட்கிறீர்கள், அதுக்குள்ள நமக்கு எவ்வளவு விதமான புற தாக்கங்கள்லாம் வருது பாருங்க. மனசை ஒருநிலைப்படுத்துவதுதான் முக்கியம். இந்த மனம் இருக்கு பாருங்க, அது ஒரு காவக்காரம் மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறான். ஒரு பெரிய வீட்டில் பணக்காரர், அவருக்கு 5 பிள்ளைங்க. இந்த 5 பிள்ளைகளும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் சொந்த வீட்லேயே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த வீட்லேயே திருட ஆரம்பித்த உடனே அப்பா பார்த்தாரு, நான் இப்போ வெளியூருக்கு போகிறேன், இந்த பசங்க ரொம்ப திருட ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களெல்லாம் திருடாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாய் ஒன்று நான் வளர்க்குறேன், அந்த நாய் எவன் திருடினாலும் கல்லும் கையும் கவலுமா அது பிடிச்சிருவோன்னு ஒரு நாயை வீட்டில் வச்சுட்டு போனார். அவர் ஒரு வாரம்தான் போயிட்டு வந்தார். திரும்பி வந்து பார்த்தா வீட்டில் ஒரு பொருள் இல்லை, 5 பசங்களும் திருடி போயிட்டாங்க. ஆனால் அந்த நாயை வசியப்படுத்தி அந்த நாயை கட்டி போட்டு போயிட்டாங்க. சொந்த மகன் தானே. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு திரும்பி வந்தாங்க. அப்பா கேட்குறார் பையனை, ஏண்டா திருடும்போது உங்களை கையும் களவுமாக பிடிப்பதற்குத்தானே இந்த நாயை நான் காவல் வைத்தேன், எப்படி இந்த நாய் உங்களை விட்டுதுன்னு கேட்டா. அந்த நாயை என்ன, அதுக்கு நெய் பிஸ்கட் போட்டால் அது வந்து நான் திருடனு கூட கண்டு குறைக்காது, ரொம்ப நல்ல நாய் அப்படின்னு. அதுபோல இறைவன் 5 திருடர்களை படைத்தது போல மெய் வாய் கண் மூக்கு செவின்னு 5 புலன்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த 5 புலன்களை காவல் காப்பதற்கு நாய் மாதிரி மனசு கொடுத்துருக்கிறாரு. இந்த மனதோட வேலை என்னன்னு கேளுங்க. அந்த 5 புலன்களும் தப்பு செய்யும்போது குறைக்கணும், கையை கவ்வணும். கண்ணு
தப்ப பார்க்காத, காது தவறை கேட்காது, வாய் கண்டதை சாப்பிடாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த திருட்டு பசங்கள்லாம் நாயை பழக்கி கொண்டு திருட ஆரம்பித்தது போல் மனதை நாமே கெடுத்து கொண்டு நம்முடைய தவறான வழிகளுக்கு மனதையே சாட்சி வைத்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த மனசை நம்பக்கூடாது, திடீர்னு பிறழ் சாட்சி சொல்லும். அதான் வள்ளுவர் சொன்னார், தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். எவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்க, மனசை போய் நீ சாட்சி வச்சுட்டு திருடாதரா, திருடி மாட்டிக்கும் போது நல்லா மாட்டிக்கிட்டியாங்க, தன்னஞ்சறிவது பொய்யற்க, அந்த நாய் மாதிரிதான். எனவே இந்த காவலனாக ஐந்து புலன்களுக்கும் மனதை வைத்தார். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை கோபத்தை விடணும், தானம் என்றும் விடுங்கோள். அருணகிரிநாதர் திருப்புகளிலையும் அலங்காரத்திலையும் அனுபூதியிலையும் எல்லா இடங்களிலும் ஒரே செய்தியை சொல்றார், என்னன்னா தானம் செய், அறம் செய், ஈதல் இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நம்முடைய உலக வரலாற்றிலேயே தமிழ் மொழியில தான் முதல் எழுவல்லல், இடையெழுவல்லல், கடையெழுவல்லல்னு சொன்னாங்க. அதுல கூட பாருங்க, கடையெழுவல்லல்னு சொல்லவே கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் நாலாவதா ஏழு வள்ளல் வரமாட்டாங்களா, அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இனிமே எவனும் வரமாட்டான். முதல் ஏழு வள்ளல், இடையேழு வள்ளல், மூன்றாவது ஏழு வள்ளல்னு சொன்னா நாலாவது ஏழு வள்ளல் வருவாங்க. ஆனா அவனே சொல்லி முடிச்சிட்டான், கடை ஏழு வள்ளல்னா இனிமே அடுத்தவன் பொருளை திருடுவானே தவிர வள்ளல்லையும் அவனும் வரமாட்டான் அப்படிங்கிறதுக்காக கடைன்னு அவனே சொல்லிட்டான் இல்ல. எனவே வள்ளல்கள் வாழ்ந்த பூமி, எனவே கொடுக்க வேண்டும்னாரு. ஈதல், ஈதலும் பல கோலால பூசையும் ஓதலும் குண ஆசார நீதியும் எங்க நாத பிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ அருள் தாராய். வேத மந்திர சொரூபா நமோ நமோன்னு சொன்ன அருமையான அந்த திருப்புகள்ல ஈதலும் பல கோலால பூசையும், நீ செய்யற பூஜையை விட அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற தானம் உயர்ந்தது, இதைத்தான் முக்கியமாக சொல்கிறார். அலங்காரத்தில் இன்னொன்று கூட சொல்லுவார், உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுறான்பார். நொய்யீர் பிளவு அளவேனும் கொடுனார். நொய் நம்ம வீட்டில் கஞ்சி வைப்பாங்க, கஞ்சியை உடைச்சா அது நொய். அருணகிரிநாதர் சொல்கிறாரு, நொய்யை கூட உடைச்சி கொடுப்பா, அந்த சின்ன அளவு கொடுத்தா கூட நொய்யீர் பிளவு அளவேனும் குடிமீன்கள். இதைத்தான் அனுபூதியில் கரவாதிடுமின்னார். தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோல். அங்க என்ன சொன்னார் தெரியுமா, கரவாதிடுமின் கெடுவாய் மனநே கதிகள் கரவாதிடுவாய் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவே தனைத்தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையும் விடுவாய். நீ எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற அத்தனை வினைகளையும் இந்த பிறவியில தீர்த்து விடு, புண்ணியத்தை தேடு, பாவத்தை செய்யாதே, விடுவாய் விடுவாய் வினை யாவையும் விடுவாய். கரவாது இடுவாய், கரத்தல்னா மறைத்தல்னு அர்த்தம். பிச்சைக்காரன் வந்து கேட்டான், ஐயா பைசா இருந்தா கொடுங்கன்றான். அவன் பைய அப்படி அப்படி ஆட்டுறான், ஆட்டினா ஜலசலன்னு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டால் பிச்சைக்காரன் சொல்கிறான், அதான் சில்லற இல்லைன்னு நீங்களே வச்சுருக்கீங்களே, இருந்தால் கொடுக்கணுமான்னு கேட்குறான். அடுத்தது இருந்தால் கொடுக்கணுமா, அப்போது அங்கே தான் கரத்தல்ன்றது வருது. கரத்தல்னா இருக்குது ஆனால் மறைக்கிறான் இல்லைன்னு. இதைத்தான் அப்பர் சுவாமிகள் சொன்னார், இறப்பவர்க்கு ஈய வைத்தார் ஈபவருக்கு அருளும் வைத்தார் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். கொடுக்காத லோபிகளுக்கு சாதாரண நரகமா, வைத்து கொண்டே இல்லைன்னு மறைச்சவனுக்கு கடு நரகம்னார். அவர் கொஞ்சம் ஜெயிலே ஹை கிளாஸ், கடுமையான நரகம். ஏன்னா இருக்கு, இருந்தா கொடுக்கணுமா கேள்வி கேட்கிறான். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் கரவாது இடுவாய் இறைத்தால் நினைவாய் விடுவாய் நெடுவே தானே தூள்படவே கரவாது மறைக்காது. எனவே தானம் என்றும் இடுங்கோள். அடுத்ததாக சொன்னார், இருந்தபடி இருங்கோள். ரொம்ப முக்கியமான இன்றைய தினம் நம்முடைய மனோநிலைக்கு தேவையான ஒரு அருணகிரிநாத பெருமானுடைய உபதேசம். இருந்தபடி இருங்கோள்னா இறைவன் நமக்கு எதை கொடுத்துருக்கிறானோ அதை மகிழ்ச்சியோடு, வேண்டத்தக்கது அறிவோனி வேண்ட முழுதும் தருவோனி வேண்டும் அயன் மாறுக்கு அறியோனி வேண்டி என்னை பணிகொண்டாய்
வேண்டி நீ ஆறு அளித்தாய், அதுவே நானும் வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெண்ணில் அதுவும் தன் விருப்பன்றோ. திருவாசகம். இதை விட யாரும் சொல்லவே முடியாதுங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதான் நான் கேட்டதுங்கிறாரு. ஆனால் நமக்கு நேர் எதிர்ப்பதம் பாருங்க மாணிக்க வாசகர். நாமெல்லாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? என்கிட்ட எது இல்லையோ அதான் எனக்கு வேணுங்கிறோம். என்னிடம் எது இல்லையோ அதான் எனக்கு வேணும். ஆனால் மாணிக்க வாசகர் என்ன சொன்னார்? என்னிடம் எது இருக்கோ அதான் நான் கேட்டதுங்கிறார். ஏன்னா நீ கொடுத்ததெல்லாம் எனக்கு தேவையானது. எனக்கு என்ன தேவையோ என்னை கேட்காமலே நீ கொடுத்து விட்டாய். ஆனால் இதை கொடு அதை கொடுன்னு நான் கேட்பது ஒரு தாயிடம் போய், ஒரு சேய் பச்சை குழந்தை போய் எனக்கு யானை வாங்கி கொடு, என்ன எனக்கு ஒரு பெரிய மானை வாங்கி கொடுன்னு எங்கே போவா அந்த தாய்? யானை பொம்மை தான் வாங்கி கொடுக்கலாம். அதுபோல் யார் யாருக்கு எது இது தேவையோ அதை இறைவன் கொடுக்கின்றான். நீ யாது கொடுத்தாயோ அதுதான் நான் வேண்டினேன், அதான் இருந்தபடி இருங்கோள். நம்முடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். புறநானூற்று புலவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தவிதலும் அவற்றோரன் சாதலும் புதுவதென்று வாழ்தல் இனிது என்று மகிழ்ந்தென்றும் இளனே இன்னாது என்றலும் இளமை. பாருங்க இந்த மனப்பான்மையை பாருங்க. நீ சந்தோஷமா இருக்கியா துக்கமா இருக்கியான்னு கேட்டால் இப்போ எல்லாருமே ரொம்ப கவலையாக தான் சார் இருக்கும். அங்கே பார்த்தா ஒவ்வொரு நாளும் டிவியில் அங்கே எவ்வளோ பேர் இங்கே எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டவன் போடுறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. அன்பு மிகுந்த தெய்வம் ஒன்று உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாரதி பாடினான். நீ ஏண்டா கவலைப்படுற? யார் அதை அனுப்பினானோ அதை அவன் பார்த்து கொடுக்குறான். நீ நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனவே அதை முருகப்பெருமானிடம் விட்டுவிடு. இதைத்தான் சொன்ன, வாதம் பித்தம் வலிப்பும் பித்தம் சூழச்சின்மம் சொக்கு சிறங்கு குடல்விப்பிருதி பக்கப்பளவை படகுரு வாழை கடுவன் படுவன் கைத்தால் சரந்தி பருக்கு தரணை பருகரை அப்பம் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய். தேவராஜ சுவாமிகள் சொன்னார் இல்லையா, அது மாதிரி முருகப்பெருமானிடம் போய் சொல்லிடு, அவர் பார்த்துக்குவார்ப்பா, நீ கையில் எடுத்துக்கொள்ளாத. அது மாதிரி இருந்தபடி இருங்கோள். ரொம்ப அற்புதமான ஒரு அலங்கார வாசகம். எனவே நம்முடைய மனதை நாம் இப்படி தெளிவுபடுத்தி கொண்டால் முருகப்பெருமானுடைய திருவருள் நமக்கு எது கொடுத்தானோ அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்தது. அப்போது இன்னொரு சிந்தனை கூட வரும், அப்போ எது நமக்கு கொடுத்தானோ அதோட நம்ம சந்தோஷமாக இருந்தால் நாம் அதுக்கு அடுத்த நிலைக்கு எப்படி போக முடியும்? அடுத்த நிலை அதாவது குழந்தையாக இருக்கிறவன் தானாக வளர்ந்து இளைஞனாவான். அவன் ஒன்றும் இளைஞன் ஆக்க வேண்டாம், அவங்க அம்மா ஒன்றும் அவனை இளைஞன் ஆக்குவதில்லை, தானா ஆவான். விதைத்துப்பது தான் உண்மை, முளைப்பது இயற்கையினுடைய ஒரு தன்மை. என்னவே அதை ஒரு குரங்கு சொல்லிச்சு பாருங்க, நாலு விதையை போட்டுதான், நாலு விதையை போட்டால் அந்த குரங்கு என்னடா அது இன்னும் முளைக்கல இன்னும் முளைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருந்ததுதான். அடுத்த தெருவில் இருக்கிற அந்த குரங்காட்டிக்கிட்ட போய் கேட்டுதான், என்ன அவங்க வீட்டில் விதை போட்டாங்க முளைச்சிருச்சு, நம்ம வீட்டில் இன்னும் முளைக்கவே இல்லையா அப்படின்னு. ஏன் முளைக்கலன்னா, நான் தான் தினந்தோதும் முளைக்குதா இல்லையான்னு தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கேனேன்னு தான் அது. அதாவது குரங்கு என்ன செஞ்சதா, விதை முளைக்குதா விதை முளைக்குதான்னு தினந்தோறும் தோண்டி தோண்டி பார்த்து தான். தோண்டி பார்த்தா எப்படி முளைக்கும்? அப்படித்தான். எப்படி குழந்தையாக இருக்கின்றவன் இளைஞனாக அவனுடைய பருவத்துக்கு ஏற்ற நிலையில் அவன் வளர்கிறானோ, விதையாக இருப்பது மரமாக செடியாக பூவாக கனியாக மலர்கிறதோ, இறைவன் நம்முடைய வளர்ச்சியை அவன் எடுத்துக்கொள்வான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, நாமெல்லாம் செய்ய வேண்டியது என்னென்னா, அடுத்தவருக்கு தீங்கு நினைக்காமல் அறத்தோடு வாழ வேண்டும், ஈதல் வேண்டும், நொய்யிற் பிளவு அளவேனும் தாருங்கள்னு சொன்ன மாதிரி, அதாவது பூஜையை விட சிறந்தது ஈதல் தான்னாரு. எனவே அது வந்து ரொம்ப அற்புதமான பக்தி யோகம். ஏன்னா பக்தி யோகத்தில் கர்மயோகம் பக்தி யோகம் ராஜயோகம் ஞான யோகம்னு நான்கு வகையாக பிரித்தார்கள். இந்த நான்கையும் திருப்புகளில் பாடுகிறார். எனவே ஞான சம்பந்த பெருமான் தான் அருணகிரிநாதராக பிறந்திருக்கிறார் என்பது புகழியில் பிரபுவான அப்படின்பார் ஒரு திருப்புகழில். அதாவது ஞான சம்பந்த பெருமானை போல என்னை தமிழ் பாட முருகா எனக்கு அருள் செய்யும்பார். அதாவது புகழியில் பிரபுவான தமிழ் ஞான சம்பந்தனை போல நானும் பாடல் பாட வேண்டும். ஏனென்றா அருணகிரிநாதருக்கு ரொம்ப ஆசை. இந்த மூணு வயது குழந்தை எப்படி தோடு உடைய செரியன் என்விட ஏறியோர் தூவன் மடி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளமும் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட் பணிந்து ஏத்த பீடுடைய பெம்மான் இவனன்றே என்று
மூன்று வயது குழந்தை அழகிய தமிழில் பாடியதே, அதுக்கு யார் கற்பித்தார்கள்? அது கொடுத்த ஞானப்பால் அல்லவா? அதுபோல புகழியில், புகழின்னா சீர்காழி, புகழியில் பிரபுவான திருஞான சம்பந்த பிரபுவைப் போல நானும் முருகா உன்னை போற்றி பாட வேண்டும் என்று பாடுகிறார். எனவே முருகப்பெருமான் அவருக்கு வந்து ஜபமாலை கொடுத்த சத்குருநாதா என்று சொல்லுகிறார். அதுபோல இன்னொரு சூட்சமத்தையும் சொல்லுகிறார், மனதை அடக்குவதற்கு இன்னொரு வழியும் அருணகிரி சொல்லுகிறார். நாம தியானம் பண்ணணும், அதுவும் இப்ப நமக்கெல்லாம் வீட்டில் நிறைய ஓய்வு இருக்கிறது, நல்ல புத்தகங்கள் படிக்க வேண்டும். இந்த தனிமை நமக்கு ஒரு சிறைதான், தனிமை ஒரு சோகம்தான், ஆனா அதை வந்து சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கு நம்முடைய அறிவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பக்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் படிப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும், ஆனால் இப்பொழுது ஏழு நாளும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, எல்லா நாளும் ஓய்வாக இருக்கிறது, வேலை நாள் என்பதே இல்லை, எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அப்போ இந்த ஓய்வு நாளில் படுத்து தூங்குவது மட்டுமே வேலை அல்ல. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழிப்பொருளை, கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம் உருகி, யா மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவை திருவம்பாவை. மாணிக்க வாசகர் அழகா சொன்னாரு, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, சும்மா தூங்கி தூங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு நேரத்தை வீணடிக்காதப்பா. அதாவது இறைவனுடைய சிந்தனை உனக்கு இருக்கட்டும், அந்த சிந்தனையை எப்படி வயப்படுத்துவது? அருணகிரி சொல்றவள், சரணகமல ஆலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைத்து அறியாத சகட சடமூட மட்டி பவ வினையிலே ஜரித்து. அதாவது சரணகமலாலயம் கோயிலுக்கு போற, அந்த கோயில் போகு, நீ வந்து என்ன இறைவனை பற்றி சிந்திக்கின்றாய், ஒரு ஐந்து நிமிடமாவது உட்கார்ந்து உன்னுடைய ஆன்மா லயிக்க வேண்டும். அதாவது ஆலயம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஆலயம், ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம். நாம் அப்படியே வேகமா ஆறு கோயில் போறேன்றான் மொத்தம் ஒரு நாளைக்கு. ஆறு கோயிலும் போக பிரயோஜனம் இல்லை, புண்ணியமும் கிடையாது. ஒரே கோயிலில் போய் ஆறு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஆறு கோயில் பார்க்கறதுல எந்த புண்ணியமும் கிடையாது. அது என்ன சுற்றுலாத்தலமா? மியூசியம் போய் பார்க்குற, அருங்காட்சியகம் பார்க்குற, அதுலேயாவது அந்த எலும்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மறைந்த விலங்குகள்லாம் தெரியும். அதுபோல் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணுகின்ற வழியைத்தான் சொல்லுகின்றார், யானார் என் உள்ளம் யார் ஞானங்கள் யார் திருவாசகம். இங்கே நானே அதுவாய் அதுவே நானாக வேண்டும் பார் அருணகிறார். மனோபத்ம நிலை வரணுங்கிறாரு, பேச அனுபூதி வரணுங்கிறாரு. சரணகமலாலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டில் தௌமுறை தியானம் வைத்தால் ஆசா நிகழம் துகளா என பின் பேசா அனுபூதி பரப்பும். மௌனம், சுவாமி சிவானந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கின்றார், வாரம் ஒரு நாள் மௌன விரதம் மேற்கொள்ளுங்கள், மாதம் ஒரு நாள் உண்ணாவிரதம் மேற்கொள்ளுங்கள். நம்ம ஆளுங்க ஓய்வே கொடுக்கறது இல்லை, எதுக்கு? வயிற்றுக்கு, மனசுக்கும் ஓய்வு கொடுக்கறது இல்லைங்க. இந்த ஓய்வில்லாத மனம்தான் பலவிதமான துன்பங்களுக்கு காரணம். மேல 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 மனத்துக்கு நீங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, மனம் அலைப்பாயும், அதான் தடுங்கோல் மனத்தை அலைப்பாயும். எனவேதான் மனம் என்ற ஒரு செல்போன் ஹேங் ஆயிடும். உங்களுடைய செல்போன் ஹேங் ஆயிடுச்சுன்னா என்ன, உடனே அதை வந்து அதில் உள்ள டெலீட் பண்ணணும், பழசெல்லாம் டெலீட் பண்ணீங்கன்னா தான் செல்போன் வேலை செய்யும். என்னுடைய பேரன் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கேன் என்னை விட, ஏன்னா நான் படிக்கும்போது கம்ப்யூட்டர் கிடையாதுங்க, நான் இப்போ தற்குறியாக இருக்கேன். ஏன்னா கம்ப்யூட்டர் இல்லாதவன் கல்லாதவன், என்ன வண்டி இல்லாதவன் விளங்காதவன். இப்போ புதிய ஒரு அகராதியெல்லாம் வந்துருச்சு, எவனுக்கெல்லாம் வண்டி இல்லையோ அவனுக்கு கைகால் வழங்காதவன்றான், என்ன எவனெல்லாம் கடன் வாங்கலையோ அவெல்லாம் வளராதவன்றான், கம்ப்யூட்டர் இல்லாதவன் கல்லாதவன்றான், செல்ஃபோன் இல்லாதவன் செல்லாதவன்றான். அதனால் அவன் சொல்லி கொடுக்குறான், இந்த அருமையான இந்த தொழில்நுட்பம்லாம் ஏழாவது படிக்கின்ற என்னுடைய பேரன் நிக்கிலேஷ் கிருஷ்ணா செய்த ஒரு அற்புதம் அது. எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னுடைய செல்ஃபோன் போல தான் என்னுடைய மனம், நான் அதைத்தான் சிந்தித்தேன். அதிகமாக சிந்திக்க சிந்திக்க ஹேங் ஆகிடுது, அதுக்கு மேலே வேலை செய்யாது. எனவே மனதை வெறுமைப்படுத்த வேண்டும். சில பேர் மனதை வறுமைப்படுத்துகிறார்கள், அதனால்தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கொரோனா பாதிப்பதற்கு முன்பாக அது வந்தால் என்னெல்லாம் ஆகும் என்று பயந்தே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பக்தியுடையவர்கள்லாம் அதுமாரி நாம் செய்யக்கூடாது, சிந்திக்க வேண்டும். முருகப்பெருமான் இருக்கின்ற பொழுது நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எனவே நாம் அமைதி காக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த வினைகள் தானாக போய்விடும்.
எப்படி தானாக வந்ததோ அப்படி தானாக போகும். அதுக்கேற்ற மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அதுபோல முகக்கவசம் அணிய வேண்டும். இடைவெளி விட்டு நிற்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம என்னென்ன அரசாங்கம் சொல்லுகிறதோ, அறிவியல் சொல்லுகிறதோ அதை பின்பற்றி அதே நேரம் மனதிற்கும் நாம் நல்வழி காட்ட வேண்டும். அதைத்தான் மனதிற்கு நல்வழி காட்டுவதைத்தான், அதாவது நீயே நானாய் நானாவேத பொருளோனே, நானே நீயாய் நீயே நானாய், அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு தத்துவத்தை அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். அகம் பிரம்மாஸ்மி என்றால் அதுவே நீ ஆகிறாய். தத்துவம் அசி, அதுவும் வேத வாக்கியம், அது நீ ஆகிறாய், ஆத்மா நீ ஆகிறாய். எனவே இறைவன் அருவமும் உருவமும் ஆகிய அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு யாரு? முருகன். அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முருகப்பெருமான் சூரியனைப் போல வந்து உதித்தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நம்முடைய மனதிற்குள்ளே உட்கார்ந்திருந்தா நமக்கு என்ன? மனதால் நாம் உத்தமனாகவும் அறிவால் நம்ம வித்தகனாகவும் நம்ம யாராலும் வெல்ல முடியாது. அருணகிரிநாதரை போலதான், அருணகிரிநாதரை யாரும் போட்டியில் வெல்ல முடியவில்லை. அவரை போட்டியிட வந்தவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். சம்பந்தாண்டான் தோற்றான், அதுபோல வில்லிபுத்தூர் ஆழ்வார் தோற்றார். ஏனென்றால் அருணகிரி என்ற ஒரு தனி மனிதன் அல்ல, அவருக்கு பின்னால் முருகப்பெருமான் இருக்கிறார். அவருக்கு பின்னால் முருகனுடைய பக்தி, அது அவருக்கு பின்னால் முருகனுடைய சக்தி. என்ன முருகனுடைய வேலாயுதம் இருக்கு பாருங்க, அந்த வேலாயுதம் சக்தி வேல், அது அன்னை கொடுத்த வேல். அந்த சக்தி வேல் இருக்கின்றதே, அந்த சக்தி வேலால் தான் முருகப்பெருமான் உலகத்தில் பல விஷயங்கள், கவுஞ்சமலையை பிளக்கின்றார், மாமரத்தை பிளக்கிறார். அந்த மாமரத்தை பிளந்து, அதாவது சேவலும் மயிலுமாக பகைவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கருணாமூர்த்தி. அதாவது இதுவரை நாம் வந்து பல ராமாயணம் பார்த்துருப்போம். ராமாயணத்தில் அந்த ராவணன் வந்து ராமன் வீழ்த்திய உடனே அதுக்கப்புறம் ராவணனை பற்றி செய்தி கிடையாது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்களை வீழ்த்திய பிறகு வேறு செய்தி கிடையாது. ஆனால் கந்த புராணத்திலே சூரபத்மன் வீழ்த்தப்படுகிறான். தாரகாசுரன், சூரன், சிங்கமுகன், இந்த மூணு பேர் யாருன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் ஆகிதான். அதுபோல் ஆறுபடை வீடு வேறு எங்கேயும் கிடையாதுங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி ஆக்ஞை, இதுதான் ஆறுபடை வீடு. எங்கே? உடம்புக்குள்ளே இருக்குங்க. ஆறுபடை வீடு வெளியில் எங்கேயும் கிடையாது. திருச்செந்தூர் இங்கே தான் இருக்குது, அதுபோல் திரு ஆவினன்குடி இங்கே தான் இருக்குது, திரு ஏரகம் இங்கே தான் இருக்குது, அதுபோல் திருத்தணி இங்கே தான் இருக்குது, பழமுதிர்ச்சோடு. ஆறு படை வீடுகள் ஆறாதாரம். ஆத ஆரம்மிலேன்னு ஒரு சற்றிடம் நீதான் நினைந்திலையோ. எனக்கு ஆதாரம் இல்லைங்கிற, எனக்கு சப்போர்ட் இல்லை. சில பேர் அழுவாங்க, என்னை யாரும் இப்போ நானே யூடியூப்பில் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, அதாவது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன இப்படியெல்லாம் போட்டோம். ஏன் போடுறோன்னா, அப்படி நீங்கள் எங்களை ஆதரித்தால்தான் இதுவரை நாங்கள் ஏழு சொற்பொழிவுகள் பண்ணியிருக்கிறேன். இதே இடத்துல ஏழு சொற்பொழிவுகள், ஏழு சொற்பொழிவுகளும் உங்களுடைய ஆதாரமில்லைன்னு அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையோ. ரொம்ப அழகாக அனுபவத்தில் சொல்கிறார், எனக்கு வேற ஆதாரம் கிடையாது சார், நீ இல்லை என்றால் நான் சேதாரமாகி விடுவேன். முருகா, நீதான் எனக்கு ஆதாரம், ஆதாரமில்லேன் அருளை பெற நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையோ. கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க மாட்டியா என்று ரொம்ப அழகாக அருணகிரிநாத பெருமான் திருப்புகளிலும் அலங்காரத்திலையும் அனுபூதியிலும் வேல் மயில் விருத்தம் போன்ற பாடல்களிலும் திருவகுப்புகளிலும் முருகப்பெருமானுடைய திருவுருளை அப்படி பொழிந்து வைத்திருக்கிறார் பக்தியாக. எனவே அப்படிப்பட்ட திருப்புகளை படிக்கும் அவர் சிந்தை வலுவாலை ஒருத்தரை மதிப்பதில்லை என்று சொன்னதை போல, நாளும் திருப்புகளை ஓதினால் இன்றைக்கு நமக்கு எந்த உடல் நோயும் வராது. பவரோக வைத்தியநாத பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை நமக்கு கொடுப்பான் என்று